நீலி பெருங்காதி ஹேர் ஆயில், முடி உதிர்தல், இளநரை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. 15 நாட்களில் ரிசல்ட். அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். வரும் வாரம் நவம்பர் 20 முதல் நவம்பர் 26 வரை, கார்த்திகை 4ஆம் தேதி முதல் கார்த்திகை 10ஆம் தேதி வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். உங்களுடைய பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 8ல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் கூட தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 20 ஞாயிறு 21 திங்கள் 22 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 23 புதன்கிழமை மாலை 4 மணி முதல் 24-25 மாலை 5 மணி 20 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இந்த 24-25 உள்ளது. பொதுவாக 24-25 ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று சமசப்தமஸ்தானமான 7ல் வலுவாக சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குருவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். வரும் 24ஆம் தேதி அன்று குரு வக்கர் நிவர்த்தி அடைய இருப்பதால் கடந்த சில மாதமாக இருந்து வந்த வக்ரக நிலை மாறுவதால் உங்களுக்கு பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய யோகமானது உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21 திங்கள் 22 செவ்வாய் 23 புதன் 24 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான சாதகமான நாட்களாக இருக்கும். 25 மாலை 5 மணி 20 நிமிடத்திற்கு மேல் 26 ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் வழிபாடு செயல் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு நெருக்கடி இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைவீர்கள்.
உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 24 வியாழன், 25 வெள்ளி, 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். முருக வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். கடந்த 4 மாதமாக வக்கரகதியில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது வரும் 24ஆம் தேதி அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகி பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக கூட பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலையானது ஏற்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என பார்க்கின்ற பொழுது 20 ஞாயிறு, 21 திங்கள், 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் கேது, 6ல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 10ல் செவ்வாய் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மேலோங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை நீங்கள் அடைய முடியக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரும் என பார்க்கின்ற பொழுது 21 திங்கள், 22 செவ்வாய், 23 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் சகல விதத்திலும் நல்ல முன்னேற்றங்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வளமான பலன்களை அடையக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது
இருபது ஞாயிறு, 23 புதன், 24 வியாழன், 25 வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சூரியன், 4 சனி, 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் ரீதியாக வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வேலை பளு கூடுதலாக இருக்கும். மற்றவர்கள் பணியையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு சற்று சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 22 செவ்வாய், 23 புதன், 26 சனி ஆகிய நாட்கள் சற்று சாதகமான நாட்களாக இருக்கும். முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சனி, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 6 ராகு, 5 குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து சகல விதத்திலும் ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஜென்ம ராசியில் சூரியன் 7 செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 20 ஞாயிறு, 24 வியாழன், 25 வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 செவ்வாய் சஞ்சரிப்பதும், 11 கேது சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு ஆகும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2 சனி, 12 சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பண விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் வழியில் தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம். இந்த வாரத்தில் குறிப்பாக 20 ஞாயிறு, 21 திங்கள், 22 செவ்வாய், 26 சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது, படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உங்களுக்கு 7.5 நடைபெற்றாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படும். வெளியூர் மூலமாக பல்வேறு அனுகணமான பலன்களை உண்டாக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடந்த கால சோதனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் கூட நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைக்கெல்லாம் தற்போது முடிவு வரும். வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 22 செவ்வாய், 23 புதன், 24 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 3 ராகு, 10 சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் குறையும். பல்வேறு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் கடந்த 3-4 மாதமாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த வாரத்தில் 20 ஞாயிறு 21 திங்கட்கிழமை மதியம் 12:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த 20-21 ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 24-25-26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும். அதாவது வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய், 11 சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உங்களுக்கு உண்டாகும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 20 ஞாயிறு 26 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். 21 திங்கட்கிழமை மதியம் 12:30 முதல் 23 மாலை 4 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 21, 22, 23 ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரும். நேர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.